வெல்கம் டு கிரிக் ஃபார் எவர் தமிழ். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சுனில் கவாஸ்கர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செலக்டர்களுக்கு முன்னணி வச்சுருக்காங்க. செலக்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்களை தான் செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுக்கு அடிக்க தெரிஞ்சோ தெரியலையோ இந்த பிளேயர்களை தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில பிளேயர்களை இந்த ஒரு காரணத்துக்காக அவங்க பார்த்தீங்கன்னா வெளியே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லியிருக்கார் நம்ம சுனில் கவாஸ்கர். அது எந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா சஃப்ராஸ் கான். காலங்கால அவங்களுக்கு தேவைப்படுது, அதனால தான் அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒன்றும் ஃபேஷன் ஷோ நடக்கலை, இல்லை மாடலிங்களை வச்சு எதோ மாடல் எடுக்கலை, இங்கே வந்து கிரிக்கெட் தான் நடக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து ரன்ஸை வச்சு செலக்ட் பண்ணுங்கள், அவங்களோட சைஸை வச்சு செலக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் இப்போ வந்து செலக்டர்களுக்கு ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருக்காரு. எஸ் சஃப்ராஸ் கான்ட்ட பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் அவர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பல்கியாக இருக்கிறதுனால அவரை வந்து டீமில் எடுக்காமல் ஸ்லிம்மாக இருக்கிறவங்களே எடுக்கிறாங்க. இதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நம்ம வந்து ஃபேஷன் ஷோ இல்லை மாடலிங் எதுவுமே நடத்தலை, நம்ம இங்கே கிரிக்கெட் நடத்துகிறோம், அதுவும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டே கிரிக்கெட் நடத்துகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரன்ஸ் அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து சைஸை வச்சு செலக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து சஃப்ராஸ் கான்ட்ட ஒரு சில பேர்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். சஃப்ராஸ் கான் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சி ட்ராஃபியில் மூணு நாள் வரைக்கும் பேட்டிங் ஆடிருக்காரு, நாலு நாள் வரைக்கும் பேட்டிங் ஆடிருக்காரு, ஃபீல்டிங் பிடிச்சிருக்காரு, அப்படிப்பட்ட ஒரு பிளேயர்கிட்ட ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிட்னஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கிறதுல மட்டும் கிடையாது. ஏன் ஒல்லியாக இருக்கக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ராவுக்கும் இன்ஜரி வருது, கொஞ்சம் பல்கியாக இருக்க ரோஹித் சர்மாக்கும் இன்ஜரி வருது, அதனால இன்ஜுரிங்கிறது வந்து கன்சியூம் தான். இங்கே ஒரு சில விஷயம் என்ன தெரியுமா நடக்குது நம்ம டீமில், ஃபிட்னஸ் இருக்கிறவங்கள்ட்ட பேட்டிங் இருக்கிறதுல, பேட்டிங் இருக்கிறவங்கள்ட்ட ஃபிட்னஸ் இருக்கிறதுல, எல்லாம் கோலியை போல அமைஞ்சிருமா எல்லாத்துக்கும் அப்படின்னு தான் கேட்க தோணுது.